everyone, welcome to Marumagal Kitchen. In a video, random blog, I go there. You know, Rennala Vandu Pathinga Tamil New Year, Friday and Tamil New Year. Now, on the Tuesday evening video shoot Panitraka. Giveaway announcement on the channel of Poetrinche, giveaway winners on announce Panirne. Aungluk Pathinga planners when the gift solina and the planners Elame send Paniache. Next giveaway க்கு நான் வந்து கோமதி சக்கரம் பர்சேஸ் பண்ணிருக்கேன் அது வந்து இந்த வெள்ளிக்கிழமை பூஜையில வைக்க போறேன் சோ நெக்ஸ்ட் giveaway winner அனௌன்ஸ்மென்ட் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா மே मंथ தான் வரும் giveawayனா என்னன்னு தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன் கண்டிப்பா இந்த சேனலை subscribe பண்ணிருக்கணும் அப்புறம் ஐ மீன் என் वीडियोस பிடிச்சிருந்தா subscribe பண்ணிருக்கணும் தொடர்ந்து சேனல்ல நான் போஸ்ட் பண்ற वीडियोस எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணனும் நீங்க கமெண்ட் பண்ணாதான் நீங்க வீடியோவை பாத்துக்கிங்கன்னு எனக்கு தெரியும் வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து சேனல் வீடியோஸை பார்க்குறவங்கள வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி மே மந்த் வந்து கோமதி சக்கரம் தான் கிஃப்டாக சென்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ பிளானர்ஸ் வந்து ஏற்கனவே கொரியர் பண்ணியாச்சு ரிசீவ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு போன தடவை நான் அனௌன்ஸ் பண்ண வின்னர்ஸ் வந்து மெயில் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இன்னும் மெயில் பண்ணலை வந்துருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுக்காக கேட்குறேன் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளானர் வேண்டாம் கோமதி சக்கரம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் நான் பூஜையில் வச்சு தான் கொடுக்க முடியும் அதுக்காக வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் கிஃப்ட் சென்ட் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் ஒரு 10 கோமதி சக்கரம் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கின் கேர் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துர்லான்னு இருக்கேன் ஸோ என்னோடய ஸ்கின் கேர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஒரு க்யூர்ஸ்கின் ஆப்பில் வந்து நான் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டேன் எப்போவுமே க்யூர்ஸ்கின் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் ஸ்கின் டெஸ்ட் எடுப்போம் அதாவது அந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தடவை வேணால் நம்ம டெஸ்ட் எடுக்கலாம் ஸோ டெய்லி கூட நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் எங்கேயாவது மார்க்ஸ் இருக்குது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அண்ட்ரை டார்க் சர்க்கிள் இருக்குதுன்னா அது கண்டுபிடிச்சிடும் அந்த ரிப்போர்ட்டை வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு சென்ட் பண்ணோம் இது எல்லாமே ஃப்ரீ டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு அது சென்ட் பண்ணுற வரைக்கும் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஸோ இந்த அளவு ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு அதை தந்த அதே ப்ராடக்ட்டை தான் மறுபடியும் அதை சஜஸ்ட் பண்ணுச்சு நான் வந்து சம்மருக்கு தகுந்த மாதிரி மாற்றி வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை புதுசாக ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருந்தாங்க நாம் வேணால் ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இல்லாமல் நானாக இந்த தடவை பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்தேன் அது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் டீஃபால்ட்டாக இதில் வர ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஒன்று வரும் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் வரும் சன்ஸ்க்ரீன் எப்போவுமே வரும் இது மூணும் வந்து எல்லாருக்குமே வரும் அதாவது அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க எனக்கு ட்ரை ஸ்கின் எனக்கு இருக்கிற ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே எனக்கு வரும் ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ப்ராடக்ட் வந்து எனக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா அது எப்போ போல் அந்த விட்டமின் சி ஜெல்லு தான் சஜஸ்ட் பண்ணிச்சு அது ரொம்ப சின்ன டியூப்பு சீக்கிரமாக காலி ஆயிடுது அப்படின்றனால நான் அதை எடுக்காமல் அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு எசென்ஷியல் ஆயில் ஃபேஸ் சீரம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஆப்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது ஸோ க்யூஸ்கின் ஆப்பில் வந்து கிட்டு இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க அதாவது அவுட்டர் கண்டெய்னரெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போ போல் நான் ரிசீவ் பண்ணுறது தான் ஸோ இது வந்து ஃபேஸ் வாஷ் இது காலையில் ஈவினிங் 2 தடவை யூஸ் பண்ணிருக்கேன் இந்த தடவை நான் மாற்றி எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் தான் இதில் வந்து காமிங் அண்ட் கூலிங்னு கொடுத்துருந்தாங்க நான் ஒரு 10 டேஸாக அப்ளை பண்ணிருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அவகேடோ அலோவேரா ஆலிவ் ஆயில் சீவீட் க்ரீன் டீ இருக்குது இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் கையில் போட்டு காட்டுறேன் க்ரீம் ஃபார்மில் இருக்கிறத விட நமக்கு வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கிறத எடுத்தால் நமக்கு வந்து அவ்வளோவா வலியுற மாதிரி இருக்காது எனக்கு வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணாலே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி வலியுற மாதிரி ஆகும் அந்த ஃபீலிங்கே நல்லா இருக்காது ஜெல் டைப் கொஞ்சம் ஜெல் மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ போட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே சில்லுன்னு இருக்குது அதுக்காக தான் இது எடுத்தேன் இதில் போட்டிருக்கிற மாதிரியே வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது ஆக்சுவலாக ஸோ டே டைம்லையும் சரி ஈவினிங்கும் சரி நான் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன் சப்போஸ் நம்ம மாய்ஸ்சரைசர் போடல அப்படின்னா ஸ்கின் ட்ரை ஆகிட்டு சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வந்துடும் ஏஜ்டு லுக் வந்து சீக்கிரமாக வர காரணம் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாது தான் ஸ்கின் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும் இப்போது வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடாமல் நம்ம வெளியே போக முடியாது இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது டே டைம் மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எதுவுமே நம்ம ஃபேஸில் போடக்கூடாது ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த ஆயில் மட்டும் இது வந்து ஃபேஸ் சீரம்
ஜஸ்ட் டூ ட்ராப்ஸ் மட்டும் எடுத்தா போதும், ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. நான் உங்களுக்கு வந்து கையில வச்சு காட்டுறேன். ரொம்ப ஜாஸ்தியா போட்டீங்கன்னா ஆயிலி ஃபீலிங் வந்துடும். இது வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கு, ஐ மீன் நான் செலக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் கொலாஜன் பூஸ்ட் இந்த சீரம் எடுத்திருக்கேன். ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்றது ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வைக்கும், நல்லா பாத்தீங்கன்னா அந்த யங் லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும், ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்காக தான் எடுத்தேன், நல்ல எஃபெக்டிவா இருக்கு. நீங்களும் வந்து ஸ்கின் டெஸ்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கான ப்ராடக்ட்டை வந்து ஆப் சஜஸ்ட் பண்ணும். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்களும் மாத்தி எடுத்துக்கலாம். நான் எடுத்த அதே ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ஷாப் அப்படின்ற கேட்டகரியில இருக்கும். நான் வேணா சைட்ல ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன் கோட் பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். க்யூஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ரமாதேவிட்ட எப்பவும் போல நான் வந்து பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்ராணி வாங்கியிருக்கேன். ஃப்ரைடே ஃப்ரைடே நான் ஏற்றிட்டு இருக்கேன், எல்லா நாளும் ஏற்றுறது இல்லை, ஃப்ரைடே மட்டும் கண்டிப்பாக ஏற்றுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது விசேஷமான நாட்களில் வந்து பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவேன். இதுதான் வந்து உங்களுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கோமதி சக்கரம். எல்லாருமே கிஃப்ட் அவேக்கு வந்து நான் கிஃப்ட் வேற ஏதாவது சாரீ பிளானர் எது சொன்னாலுமே நீங்கள் வந்து கோமதி சக்கரம் தான் கேட்குறீங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் 5 பேர்த்துக்கு கண்டிப்பாக கோமதி சக்கரம் சென்ட் பண்ணலான் இருக்கேன். இதை ஓப்பன் பண்ணுறப்போ ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன், பஞ்சகவ்ய விளக்கு 10 வாங்கியிருக்கேன், பஞ்சகவ்ய சாம்ராணி 10 வாங்கியிருக்கேன், கோமதி சக்கரமும் 10 தான் வாங்கியிருக்கேன். பட் ஏற்கனவே வின்னர்ஸ்க்கு வந்து பெண்டிங் இருக்குது, ஒரு 3-4 பேருக்கு, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அனுப்பிச்சிருவேன். மிச்சம் இருக்கிற 5 வந்து என்னோடய பூஜை ரூம்லேயே இருக்கும். மே மந்த் வந்து வின்னர்ஸ் ஏதாவது ஒரு வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்ராணி, கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, தாமரமணி மாலை எல்லாமே ரமாதேவி அவங்ககிட்ட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அவங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. கேக் கேட்டனால டக்குன்னு கேக் செய்யறதுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ நாங்கள் கேக்கில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேக்கிங்க்கு வந்து ஓடிஜியில் வச்சிட்டோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் கேக் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த பீட்ரு வச்சு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாலிட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நல்லா ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஊற்றணும். இதுதான் வந்து எல்லா கேக்குக்குமே பேஸு, லிக்விடு தனியாக மிக்ஸ் பண்ணிட்டு சாலிட் அப்புறமா ஆட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலாக வெனிலா கப் கேக் தான் செய்யலான்னு வந்தேன். ஜீவன் வந்து டக்குன்னு சாக்லேட் கேக் வேணும் அப்படின்றனால கொக்கோ பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலில் 2 முட்டை எடுத்துருக்கேன். சப்போஸ் எக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்து இதை செய்யலாம். நான் மற்ற யூடியூபர் வீடியோஸ் பார்த்து தான் சொல்கிறேன், தயிர் சேர்த்து செஞ்சுருந்தாங்க சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸோ எக்கு வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். அந்த எக்கோட ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸ் இல்லை ஏதோ ஒரு எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த முட்டையோட வாசனை கண்டிப்பாக கேக்கில் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ பட்டர் வந்து இங்கே மெல்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மைதா எவ்வளோ எடுத்துருக்கணும் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கசப்பு வந்துடும், ஸோ அதுக்காக ஈக்குவல் குவான்டிட்டி சுகர் எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வெண்ணிலா கேக் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து பாதி சுகர் எடுத்தால் போதும். அப்புறம் பால் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அது மேபி அதிகமாகவும் இருக்கலாம். இந்த கேக் வந்து பிளாண்டாக அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி நமக்கு பிடிச்சது எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இந்த மாதிரி பிஸ்கட் செய்கிறதுக்கு, அதுவும் நான் கூடிய சீக்கிரம் செய்கிறேன். குக்கீஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அது வந்து நம்ம இந்த பேட்டரில் ஆட் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதுதான் வந்து பேசிக் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். இது வந்து நான் இப்போ அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன் எஸ் அ செட்டாக. இந்த மாதிரி கப் கேக்ஸ் அதாவது மஃபின்ஸும் இந்த மாதிரி ப்ரெட்டு நான் பேக் பண்ணுறதா இல்லை, இந்த பனானா வால்நட் கேக், டீ கேக்லாம் பண்ணலான்ட்ருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா செட்டாக வாங்கினேன். வெளியே கடையை விட அமேசானில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது. இது வந்து சிலிகான் கப்ஸு, ரீயூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ தடவை வேணாலும் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 8 நினைக்கிறேன் வாங்கினது. இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா 1 பீஸ் 50 ரூபா அப்படி ஏதோ வச்சுருந்தாங்க, இது வந்து 8 பீஸே 150 ரூபா அப்படி தான் ஏதோ வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து லிங்க் நான் வேணால் கீழே கொடுக்குறேன். அதாவது கப் கேக்ஸ் இந்த சிலிகான் மோல்டுக்கு தனியாகவும் இது ரெண்டும் செட்டாகவும் கீழே அமேசான் லிங்க் இருக்கும். உங்கள் வீட்டில் ஓடிஜி ஓவன்லாம் வச்சுருக்கீங்கன்னா இது வந்து வாங்கி வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக கேக் செஞ்சிடலாம். ஸோ இப்போ மடமடன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு எக்கு பீட் பண்ணிவிட்டு இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி கேக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
எக்கு கூட ஒரு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். எந்தளவுக்கு எக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக வரும். உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு கையிலே விஸ்க் பண்ணலாம். எங்கிட்ட இந்த அகாரோ பிராண்டோட ஹேண்ட் பிளெண்டர் அண்டு சாப்பர் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நல்லா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் விஸ்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா மெல்டட் பட்டர், லிக்யூட் இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர் சேர்த்து மறுபடியும் நம்ம பீட் பண்ணணும். நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணாமல் ஆயில் ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ட்ரையாக வந்துச்சு. கோதுமை மாவு யூஸ் பண்ணாலே கேக் வந்து ட்ரையாக வருது, டேஸ்ட் வந்து சுத்தமாக ஜீவனுக்கு பிடிக்கல. சுகருக்கு பதிலாக நான் ஜாகிரி பவுடர் வச்சும் நான் கேக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், பட் அவன் சாப்பிடல. இப்போ நம்ம கேக் பண்ணுறதே வந்து அதாவது நான் கேக் செய்கிறதே பார்த்திங்கன்னா ஜீவன் சாப்பிட்ணுன்றதுக்காக தான் செய்கிறேன். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேக்கரி டேஸ்ட்லேயே நான் செஞ்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க, ஜாகிரி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சலிச்சுட்டு ஆட் பண்ணும்போது கட்டி இல்லாமல் இருக்கும். அதில் வந்து மைதா மாவு, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறமா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். சைடில் ஸ்க்ரீனில் வந்து குவான்டிட்டி முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 கிராம் பக்கம் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா கசக்கும். சப்போஸ் கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூளும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். பால் வந்து நான் 1/2 கப்பு தான் சேர்த்தேன். 1/2 கப்பு சேர்த்ததுக்கே பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து கம்மியாகவே எடுத்துருந்துருக்கலாம், பட் நல்லா சாஃப்டாக வந்துச்சு கேக்கு. இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றி பைனாப்பிள் கேக் செய்யலாம். மேங்கோ எசன்ஸ் கிடைக்கிது, அது ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் கேக் வரும். நம்மக்கிட்ட மேங்கோ இருந்துச்சு, இப்போ மாம்பழ சீசன் வேறு, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மாம்பழம் ஆட் பண்ணி மேங்கோ கேக் செய்யலாம். அதே மாதிரி தான் பைனாப்பிள் கேக்கும். நான் கண்டிப்பாக வந்து இனி வரப்போகிற வ்ளாக்ஸில் எப்படியாவது மற்ற கேக்ஸும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வெனிலா கேக் தான் பிளான் பண்ணியிருக்கேன். மேபி பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றி செய்வனாக இருக்கும். ஸோ இப்போ சம்மர் வெக்கேஷன், நீங்கள் வந்து நிறைய ரெசிபிஸ் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஓடிஜி வீட்டில் இருக்கிறனால நான் நிறைய ஓடிஜி ரெசிபிஸ் தான் செய்கிறேன். இந்த அகோரோ ஓடிஜி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. வாங்கினதுலேருந்தே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓடிஜி வாங்கி நாங்கள் வீட்டில் சும்மாலாம் வச்சுட்டு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக. இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வீடியோவும் ஷூட் பண்ணனால ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. சப்போஸ் வீடியோ இல்லை அப்படின்னா டக்குன்னு வித்தின் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கப்கேக் மோல்டு வந்து நீங்கள் சிலிக்கானில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரீயூசபிள், வாஷ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கப்கேக் மஃபின்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நாமளே வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக கப்கேக் பண்ணலாம். நானும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்கிறது கஷ்டம், கடையில் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது எனக்கு வந்து ஓடிஜி வாங்குற வரைக்கும் உண்மையாகவே தெரியாது இவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் கப் கேக் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியவே செய்யாது. டக்குன்னு நம்ம வந்து ஏற்கனவே நான் கேக் நிறைய பண்ணனால அதே பேட்டர் தான், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நான் வந்து பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் ஃபஸ்ட் டைம் நான் கப் கேக் செய்கிறேன்றனால அந்த மோல்டு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக வந்து 3/4 இல்லைன்னா 1/2 ஊற்றுனா போதும், அந்த சிலிக்கான் மோல்டில் 1/2 ஊற்றுனா போதும். மிச்சம் இருக்கிறதையும் அந்த 2 ரிமைனிங் சிலிக்கான் மோல்டில் வந்து ஊற்றி உள்ளே வச்சிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து மறுபடியும் இன்னொரு தடவை பேக் பண்ணால் நமக்கு கரண்ட் பில் வரும். ஓடிஜி வாங்கினதுலேருந்து எனக்கு பெருசாக கரண்ட் பில்லில் டிஃப்ரென்ஸ் வரவே இல்லை. நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஓடிஜி வாங்கினா கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருதான்னு கேட்டிருந்தீங்க, ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் என்னும் போது ஜாஸ்தி வந்த மாதிரி தோணுது. அது சம்மருன்றனால நான் எப்போவுமே ஃபேன் ஓடிட்டுருக்காது, ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ அகோரோ ஓடிஜியோட பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். இது வரைக்கும் இதில் நான் சமைச்ச எல்லா ரெசிபிஸுமே ஒரே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட டெமோ ரிவ்யூ, ஓடிஜினா என்ன, ஐ மீன் மைக்ரோவேவ் ஓவனுக்கும் ஓடிஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாமே நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வாங்க விரும்புகிறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த டெமோவை பார்த்துட்டு நான் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பண்ணுறோம், பட் ஈஸியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல சமைச்சா கூட பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அந்த சிலிக்கான் கப்பு அந்த மோல்டை மட்டும் கழுவி மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளே வந்து நான் எடுக்கும்போது ரொம்ப ஸ்பான்ஜியாக இருந்துச்சு. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எக்கு எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வருது. இதுக்கு முன்னாடியே நார்மல் கேக் செஞ்சு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நான் கரெக்டான பேட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் ஊற்றினேன். பாருங்கள் உள்ளே அப்படி ஸ்பான்ஜ் மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜீவனை கூப்பிடலாம். கேக் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. ஜீவன்கிட்ட கொடுக்கலாம், வா ஜீவன் வா.
நீ தானே சாக்லேட் கேக் தான் வேணும்னு சொல்லி கேட்ட, சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். மேல கிறிஸ்பியா இருக்கு, மேல கிறிஸ்பி உள்ள சாஃப்ட். நீ ஸ்கூலுக்கு நாமளே கப் கேக் பண்ணிடலாம், கடையில வாங்க வேண்டியது இல்ல தானே. நல்லா இருக்கான்னு சொல்லு. சூப்பரா இருக்கு. இங்கே எனக்கு வீட்டு பக்கத்தில் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப் கேக் வந்து 40 ரூபா. அப்படிதான் இவ்வளோ நாள் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதேன். ஆனால் இனிமேல் கடையில் வாங்குறதா இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்டில் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க கடையில், நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம கொடுக்கலாம். ரிப்பீட்டடாக நிறைய விளாக்ஸில் வந்து புது வீடோட அப்டேட்டே சொல்ல மேடம், புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த லெவலில் இருக்குது, எப்போ நீங்கள் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகி வர போகிறீங்க, நிலவாசல் பூஜை பண்ணிட்டீங்களான்னு நிறைய விளாக்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நிலவாசல் பூஜை வந்து நாங்கள் மே மந்த் பிளான் பண்ணியிருக்கோம், சித்திர மாதம் செய்யக்கூடாது இல்லையா. சித்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நான் ஊருக்கு போவேன், அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். புது வீட்டிலேருந்து நிலவாசல் பூஜை வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக அந்த நவரத்ன கல் செட்டு வந்து நிலவாசலில் வச்சு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜை செய்வாங்க. பூஜை பொருட்களும் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் வந்து நான் என்ன மாதிரி பூஜை பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு டெடிக்கேட்டட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்ன பூஜை செய்ய போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிறைய பேர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்களாம் வந்து இந்த வீடியோ ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பூஜை பொருட்களோடு உங்களுக்கு நான் அந்த அப்டேட் கொடுக்குறேன். க்யூஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கின் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அது வந்து ஃப்ரீ தான், ப்ராடக்ட்ஸ் கம்பல்சரி கிடையாது. என்னோடய கூப்பன் கோடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.